வெல்கம் டு கல்யாண விருந்து. இன்னைக்கு நம்ம சமையலறையில் வந்து தினம்தோறும் ஒரு டம்ளர் தண்ணீரை வந்து இப்படி வைத்தால் போதும், உங்கள் வீட்டில் எப்பவுமே வந்து நல்ல வைப்ரேஷன் நல்லதே வந்து நடந்து கொண்டே இருக்கும். கஷ்டம்னு சொல்கிறது வரவே வராது. சில வீடுகளிலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், பல தலைமுறைகளாக வந்து பெரிய கஷ்டம் பின் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படி என்றால் அந்த வீட்டில் தாத்தாவும் கஷ்டப்பட்டு வந்து இருப்பார், அப்பாவும் வந்து கஷ்டப்பட்டே இருப்பார். இந்த தலைமுறையில் வாழும் வாரிசுகளும் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கும், வறுமை இருக்கும். இது போன்ற வகையான கஷ்டம் என்றால் வந்து சில வீடுகளில் வந்து இந்த பணம் காசுக்கு வந்து பிரச்சனையே வந்து இருக்காது, ஆனால் வந்து அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு வந்து தீராத மன வருத்தம் வந்து இருக்கும். வீட்டில் இருக்கும் வாரிசுகளுக்கு வந்து திருமணம் வந்து தடை இருக்கும். திருமணம் நடந்தாலும் வந்து இந்த குழந்தை பாக்கியம் தடை இந்த மாதிரிலாம் வந்து வந்துட்டே இருக்கும். பல சிக்கல்களுக்கு வந்து சூழ்ந்திருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்து தீரதான் இன்றைக்கி நான் ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்ல போகிறேன். இப்படி உங்கள் குடும்பத்தினரிலும் வந்து ஏதாவது ஒரு தீராத கஷ்டம் இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை மட்டும் வந்து செய்து பாருங்கள். நிச்சயமாக வந்து அந்த கஷ்டத்திற்கு வந்து ஒரு விமோச்சனம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் இருக்கும் பெண்களின் கையால் தான் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் வந்து இந்த இரவு தூங்குவதற்கு செல்வதற்கு முன்பு உங்களுடைய வீட்டு சமையலறையில் ஒரு சொம்பு தண்ணீரை வந்து நிறைய வந்து வச்சுட்டு சமையல் மேடை இருக்கும்ல அதில் வந்து வலது பக்கம் வந்து வச்சு விட வேண்டும். இப்படி இந்த சொம்பு தண்ணீரை வைக்கும்போது மனதார உங்கள் வீட்டுக்குல தெய்வத்தையும் முன்னோரையும் வந்து நினைத்து உங்கள் வீட்டில் இருக்கும் அந்த குறிப்பிட்டப்பட்ட அந்த கஷ்டத்தை சொல்லி அந்த பிரச்சனை தீர வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை வந்து செய்து கொள்ள வேண்டும். சொம்பு தண்ணீரை அந்த டம்ளரில் வச்சிருந்த தண்ணீரை வந்து நிறைவாக தான் வந்து வைக்கணும், குறைவாக வந்து பாதியெல்லாம் வந்து வைக்கவே கூடாது. குடிக்கின்ற சுத்தமான தண்ணீரை தான் நம்ம வைக்கணும். தினந்தோறும் வந்து இரவு நேரத்தில் வந்து நம்மை காப்பதற்கு நம்முடைய முன்னோர்களும் நம்முடைய குலதெய்வமும் நம்ம வீட்டுக்கு வந்து வளம் வரும் சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அப்படி வளம் வரும்போது அவர்கள் இணைத்து இந்த சமையலறையில் வந்து வைத்திருக்கும் இந்த சொம்பு நிறைவாக வந்து தண்ணீரில் தான் வந்து முன்னோர்கள் குலதெய்வம் வந்து ஆவணமாகி வந்து உங்களுடைய பிரச்சனை வந்து தீர்த்து வைப்பார்களாம். ஓரிரு நாட்கள் வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்துவிட்டு பலனை வந்து எதிர்பார்த்தால் நிச்சயம் வந்து நடக்காது. ஆண்டாண்டு காலமாக உங்கள் குடும்பம் அனுபவித்து வரும் கஷ்டம் எதால் வந்து இன்னும் சொல்லிட்டு வந்து நமக்கு தெரியாது. யார் செய்த பாவத்தால் உங்களுடைய குடும்பம் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து வருகிறதுன்னு சொல்லிட்டும் தெரியாது. அப்படி இருக்க தொடர்ந்து உங்கள் வாழ்நாள் முழுவதும் வந்து நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து விடாமல் வந்து செய்து வந்தீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் வந்து கரைந்து பாவ விமோச்சனங்கள் வந்து கிடைக்கும். உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து வரும் கஷ்டங்கள் படிப்படியாக வந்து குறைய ஆரம்பிக்கும். தொடர்ந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்வதன் மூலம் உங்களுக்கு தலைமுறை பிரச்சனைகள் வந்து முடியவில்லை என்றாலும் இந்த பரிகாரம் வந்து செய்வதை வந்து நிறுத்தவே கூடாது. தினந்தோறும் வந்து இந்த சமையலறை இல்லை வந்து சமையல் மேடைக்கு வலது பக்கத்தில் தான் இந்த சொம்பு வைக்கணும். சொம்புல தண்ணீரை வந்து நிரம்பி வைக்கணும். இதனால் உங்களை வந்து பின்தொடங்கும் கஷ்டம் வந்து உங்களோடு முடிந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து கஷ்டம் இல்லாமல் வாழ்வதற்கு தான் இந்த நிறைவே வந்து நாய் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறனால சும்மா ரெண்டு நாள் பண்ணிட்டு கஷ்டம் போகவில்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் பலன் கிடைக்காது. இது ஒரு பழக்கமாகவே நீங்கள் வச்சுக்கணும். இரவு வைத்த இந்த தண்ணீரை வந்து மறுநாள் காலை எழுந்திருச்சுடன் முதல் வேலையாக உங்கள் வீட்டில் இருக்கும் செடிகளுக்கு நீங்கள் ஊற்றிடலாம். அப்படி ஊற்ற இடம் இல்லை என்றாலும் சிங்கில் வந்து ஊற்றிவிடலாம். தவறுலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த மரத்துக்கு செடிகளுக்கு ஊற்றுறது ரொம்பவே நல்லது. அதுக்காண்டி தான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா ஒரு தண்ணீரையும் நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி வந்து ஊற்றலாம். இது வந்து நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து பண்ணி பார்க்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.